இன்னைக்கு வீடியோவில் நாம மாடல் ஆக்சிலரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. பி ஃபார்ம் வேர்ப் பார்த்துட்டோம், டூ வேர்ப் பார்த்துட்டோம், அண்ட் ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் பார்த்துட்டோம். இந்த வேர்ப்ஸ் பற்றி பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நாம இன்னொரு டைப் ஆஃப் ஹெல்பிங் வேர்ப்ஸ், அதாவது மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக கேன், குட் அது ரெண்டும் பற்றி மட்டும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ கேன், குட் பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். கேன், குட் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன பண்ணும், ஒரு பிரின்சிபல் வேர்ப் இல்லைன்னா வேற எப்படி சொல்லலாம், பிரின்சிபல் வேர்பா மெயின் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் அவங்களை வந்து நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸும் பிரின்சிபல் வேர்ப்ஸோட சேர்ந்து ஒரு மீனிங்கை உருவாக்கும். ஸோ அது அதுதான் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸோட வேலை. ஸோ அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் வந்து அது அர்த்தம் தருதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். எதை எதெல்லாம் வந்து நம்ம மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், அவுட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாம் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம பார்க்க போகிறது கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட எபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக. எபிலிட்டி அப்படின்றது முடியும், நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாடல் ஆக்சிலரி வேர்ப் தான் கேன். ஸோ கேன் அப்படின்றது பி ஏபிள் டு, நோ ஹவு டு டூ அப்படின்ற விஷயங்களை ரீப்ளேஸ், இவ்வளோ பெரிய விஷயங்களை பி ஏபிள் டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம கேன் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நோ ஹவு டு டூ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கேன் அப்படின்ற ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது, பி ஏபிள் டு அப்படின்னா என்னால், இப்போ நான் என்ன வச்சு சொல்கிறேன் பி ஏபிள் டு அப்படின்னு சொல்கிறேன்னா என்னால் முடியும் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது கேன். நோ ஹவு டு டூ அப்படின்னா தெரியும், எனக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த எபிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நாம் கேன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ். அதாவது இந்த பாக்ஸை, ஒரு பாக்ஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸை உங்களால் எப்படியாவது தூக்கிடுவோம், தூக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ், என்னால் இந்த பாக்ஸை தூக்க முடியும், எனக்கு இந்த எபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேன். இப்போ லிஃப்ட் அப்படின்றது இந்த இடத்துல வேர்ப். ஸோ அதுக்கும் ஹெல்ப்பிங்காக நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோம், கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஷி காண்ட் சி, ஷி கேன் நாட் சி பிகாஸ் ஷி இஸ் பிளைண்ட். அவள் பிளைண்டாக இருக்கனால அவளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ கேன் அப்படின்றப்ப எபிலிட்டி வந்து சொல்லுது, கேன் நாட் அப்படின்றப்ப முடியாது, கேன்னா முடியும், கே நாட்னா முடியாது. ஸோ அவளால் பார்க்க முடியாது, ஏன்னா அவள் மாற்றுத்திறனாளி அப்படின்றப்போ அது ஷீ கேன் நாட் சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷீ கேன் டாக் நைஸ்லி, அவளால் நல்லா பேச முடியும். அதாவது ஒருத்தவங்க பேசுகிறப்ப அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைத்தோம். ஸோ அந்த மாதிரி அவளால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஷீ கேன் நாட் சி அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, ஷீ அப்படின்றது ப்ரொனவுன் இல்லையா, கேன் நாட் அப்படின்றது மாடல் ஆக்சிலரி வேர்ப், சி அப்படின்றது பிரின்சிபல் வேர்ப். ஸோ பிரின்சிபல் வேர்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த கேன் நாட் அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் ஆகுது. ஸோ இந்த சென்டென்ஸில் ஷீ கேன் டாக் நைஸ்லி, அதில் வந்து உங்களுக்கு டாக்ன்றது பிரின்சிபல் வேர்ப், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ கேன் வின், அவளால் ஜெயிக்க முடியும். ஷீ ஹேஸ் இல்லைன்னா ஷீ இஸ் ஏபிள் டு வின், அவளால் ஜெயிக்க முடியும். அந்த ஏபிள், எபிலிட்டி அப்படின்ற வார்த்தைகளை தான் நம்ம எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், எந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வி கேன் சீ த லேக் ஃப்ரம் அவர் பெட்ரூம் விண்டோ. எங்களோட பெட்ரூம் விண்டோலேஜு எங்களால் லேக்கை பார்க்க முடியும், அந்த எபிலிட்டி. ஸோ முடியும் அப்படின்ற விஷயம்தான் கேன்.
எங்களோட பெட்ரூம் விண்டோல இருந்து பார்த்தா எங்களுக்கு அந்த லேக் தெரியும். ஸோ அப்படி சொல்றதுக்கு பதிலாக எங்களால எங்களோட பெட்ரூம் விண்டோல இருந்து லேக்கை பார்க்க முடியும் அப்படின்றது, கேன் அப்படின்றது முடியும் அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கேன் யூ ஸ்பீக் எனி ஃபோரின் லாங்குவேஜஸ், உன்னால ஏதாவது ஃபோரின் லாங்குவேஜஸ் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி க்வெஷ்சன் பண்றோம். இது க்வெஷ்சன் சென்டென்ஸ். ஸோ கேன் யூ ஸ்பீக் எனி ஃபோரின் லாங்குவேஜஸ், எஸ் ஐ கேன் ஸ்பீக், இல்லை நோ ஐ கான்ட் அப்படின்னு நம்ம பதில் கொடுத்துக்கலாம். ஸோ உன்னால முடியுமா அப்படின்ற அந்த முடியுமான்ற கேள்வி க்வெஷ்சனுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், கேன் யூ உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஐ கேன் கம் அண்ட் சீ யூ டுமாரோ இஃப் யூ லைக், உனக்கு விருப்பம் இருந்தால் என்னால் உன்னை பார்க்க வர முடியும், வந்து உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ கேன் கம் அண்ட் சீ, நான் வந்து உன்னை பார்க்க முடியும் அப்படின்றது தான் அந்த கேன், முடியும். ஸோ எப்படி முடியும் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன மாடுலர் ஆக்சன் வெர்ப்ஸ் யூஸ் பண்றோம், கேன் அப்படின்ற மாடுலர் ஆக்சன். நெக்ஸ்ட் பாருங்க. கேன் வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெர்மிஷன் கேட்கறதுக்காகவும் நாம கேனை யூஸ் பண்ணலாம். ஸோ மே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மே ஐ கம் இன் சார் இது மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கேனையும் நம்ம ஒரு பெர்மிஷன், ஒரு என்ன சொல்றது, இது செஞ்சுக்கட்டுமா அதை செஞ்சுக்கட்டுமான்னு கேட்கறதுக்கு நம்ம கேனை யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. கேன் ஐ யூஸ் யோர் பென், உன்னோட பேனாவை நான் யூஸ் பண்ணலாமா, பண்ணலாம்னா எஸ் யூ கேன், நீ யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாதா No, you can't. நீ யூஸ் பண்ண கூடாது. ஸோ கேனா இதுவும் வந்து ஒரு க்வெஷ்சன் சென்டென்ஸ். ஸோ ஒரு பெர்மிஷன் கேட்குற இடத்துலையும் நம்ம கேன்ன்ற மாடல் ஆக்சிலரிவோ யூஸ். நெக்ஸ்ட் பாருங்க. கேன் வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாசிபிலிட்டிஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காகவும் கேனை யூஸ் பண்ணலாம். இது நடக்கலாம் அது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ Anything can happen. இது வேணுமானாலும் நடக்கலாம் அப்படின்ற அந்த பாசிபிலிட்டிஸ். பாசிபிலிட்டின்னா ஒரு விஷயம் நடக்கலாம் இல்லை நடக்காம இருக்கலாம். ஸோ நடக்கலாம் அப்படின்ற அந்த பாசிபிலிட்டிஸை சொல்றதுக்காகவும் நம்ம கேனை யூஸ் பண்ண முடியும். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். நத்திங் கேன் ஹேப்பன் பியாண்ட் அவர் சென்ஸ், நம்ம சென்ஸை தாண்டி எதுவுமே, நம்மளுடைய உணர்வை தாண்டி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நத்திங் கேன் ஹேப்பன் பியாண்ட் அவர் எதுவுமே நடக்காது, நத்திங் கேன் ஹேப்பன் பியாண்ட் அவர். நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து குட், நம்ம பார்க்க போறது குட். ஸோ குட் அப்படின்றது யூஸ்வலா கேனுக்கு பதிலாக பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். குட்ன்றது கேனுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லா பாஸ்ட் டென்ஸ்ல நாம யூஸ் பண்ணுவோம். ஸோ குட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி கேனை வந்து நம்ம எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் ஒரு எபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நாம குட் அப்படின்ற விஷயத்த யூஸ் பண்ணோம். ஐ குட் டேக் த மேட்டர் ஈஸிலி, என்னால் அந்த விஷயத்தை எளிதாக எடுத்துக்கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ குட் டேக் த மேட்டர் ஈஸிலி. நெக்ஸ்ட் இதுவும் வந்து முடியும் தான், இதுவும் அதே எபிலிட்டி தான், பட் பாஸ்டில் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அவ்வளோதான் விஷயம். He could get apologize from me. அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க முடியும். He could get apologize from me. அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம், கேட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. When we went into the house, we could smell burning. When we went into the house, went is a past tense. இல்லைங்களா? ஸோ நாங்கள் வீட்டுக்குள்ள போனப்போ We could smell burning. அந்த எரியறதை எங்களால் ஸ்மெல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முடிந்தது, முடியும். ஸோ அதுதான் வந்து குட். ஸோ அப்போ அதை பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வென்ட்டுன்றதை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வீட்டுக்குள்ளே போனப்போ எங்களால் அந்த எரியறதை ஸ்மெல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். She spoke in a very low voice, but I could understand what she said. அவ ரொம்ப லோ வாய்ஸ்ல பேசினா, ஆனா என்னால அவ என்ன சொன்னான்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஷீ ஸ்போக், அந்த ஸ்போக்குன்றது பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும். ஸோ ஸ்பீக் தான் ப்ரெசன்ட், அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஸோ அவ ரொம்ப லோ வாய்ஸ்ல பேசினா அவ என்ன பேசினான்றதை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு.
So, இங்கே பார்க்க போறது வந்து could is used to express a polite request in the present. So, can வந்து நாம permission கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி could question formல ஒரு ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். பொலைட் ரெக்வெஸ்ட், ரெக்வெஸ்ட்ன்றதே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பணிவா கெஞ்சி கேட்கறது தான். பட் அதுவே ரொம்ப பொலைட்டா பொலைட் ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு நாம குட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. குட் ஐ யூஸ் யுவர் கார் ஃபார் அண்ட் ஹார், உன்னோட காரை ஒரு மணி நேரத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம். பொலைட்டா குவெஸ்டின் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இதுல வந்து நம்ம குட் அப்படின்றது யூஸ்வலா நம்ம ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ப்ளீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ப்ளீஸ் அப்படின்றது யூஸ் பண்ணாம குட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க மெயின். நெக்ஸ்ட் பாருங்க. குட் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங், உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கலாமா அப்படின்றப்போ அந்த ரெக்வெஸ்ட், இப்போ ஒருத்தவங்க கோவமா இருக்காங்க இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயம் கேட்கறாங்க இல்லை நம்ம பாஸ் கிட்டே போய் இல்லை நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ட்டே போய் கேட்கணும் அப்படின்னா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா, ஒரு விஷயம் கற்றுக்கலாமா அப்படின்றப்போ ஒரு பொலைட்டாக கேட்போம் இல்லையா. குட் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங், ஸோ அதுதான். தேர்ட் வந்து குட் ஐ ஸ்பீக் டு த மினிஸ்டர், நான் மினிஸ்டர்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி பொலைட்டாக கேட்கறது. ஸோ அவங்க பிஏ கிட்ட கேட்குறோம் அப்படின்னா குட் ஐ ஸ்பீக் டு த மினிஸ்டர், நான் மினிஸ்டர்கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி நம்ம பொலைட்டாக கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. குட் யூ பெர்மிட் மீ டு அரேஞ்ச் அ பார்ட்டி, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிட் பண்ணுவீங்களா, பெர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பேரண்ட்ஸ்ட்டு நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோன்னா பேரண்ட்ஸ்ட்டு போய் பொலைட்டாக கேட்போம் இல்லையா, குட் யூ பெர்மிட் மீ டு அரேஞ்ச் பார்ட்டி, எங்க ஒரு பார்ட்டி வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களான்னு. இப்போ யாரும் பொலைட்டாக கேட்கறது இல்லை, நம்மளோட இதில் முன்னாடியெல்லாம் நம்ம கேட்குறப்போ எங்களுக்கு இது பெர்மிஷன் தரீங்களா, எனக்கு இது தரீங்களா, எனக்கு அது தரீங்களான்னு ரொம்ப பொலைட்டாக கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குட் யூ பெர்மிட் மீ டு அரேஞ்ச் அ. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ குட்டை வந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ குட் குடின்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் இல்லையா. லெட் சி குடின்ட் இன் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மை கிராண்ட் ஃபாதர் குடின்ட் ஸ்விம், குட் நாட் ஸ்விம், என்னோட தாத்தாவால் ஸ்விம் பண்ண முடியாது. அவர் அந்த காலத்துக்கு ஸ்விம் பண்ணியிருக்கலாம், பட் இப்போ அவருக்கு வயசாயிடுச்சுனால அவர் ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Next, we tried hard, but we couldn't persuade them to come with us. So, நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனா அவங்களை எங்களோட வர வைக்கிறதுக்கு எங்களை அவங்களை சம்மதிக்க வைக்க முடியல. பர்ஸ்வேட் அப்படின்றப்போ அவங்களை சம்மதிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குடன்ட் அப்படின்னா முடியல, இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. குட் அப்படின்னா முடியும் அப்படின்னு பாஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ குடன்னா முடியாது. Next, Alf played well, but he couldn't beat Jack. So, Alf வந்து நல்லா play பண்ணா, ஆனால் அவனால் ஜாக்கை பீட் பண்ண முடியல, ஜாக்கை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியவில்லை அப்படின்றது தான் couldn't. ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு can, couldோட யூசேஜஸ் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். அடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். நம்ம ஒரே இதில் எல்லாத்தையும் சொன்னால் ரொம்ப பொறிச்சிரும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போட்டு டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இது வேண்டாம். இப்போ கேன் குட் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிஃபார் வெர்ப், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப்ஸ் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.